வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பொன்னியின் செல்வன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 19. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னா வந்தியத்தேவன். அவர் இந்த அரிசலாற்றங்கரையில் வானதியும் குந்தவையும் சேர்ந்து நடத்தின அந்த முதல நாடகத்தை பார்த்துட்டு அங்கிருந்து தஞ்சாவூர் புறப்படலான்னு திருவையார் வழியாக போய்கிட்டு இருக்காரு. அந்த வழிநெடுக்க என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். ஒரே நேரத்தில் ரெண்டு மனசு இயங்குங்கிறத அன்னைக்கு தான் வந்தியத்தேவன் அனுபவிச்சான். சோழ நாட்டோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தவனோட மனசு சோழ நாட்டுக்கும் அவங்க மன்னனுக்கும் ஏற்பட்ட அபாயத்தை எல்லாம் நினைச்சு பார்த்தது. இந்த நிலைமையில அவனோட கடமை தான் என்ன? இளவரசர் ஆதித்த கரிகாலர் கொடுத்த ஓலையை மட்டும் சுந்தர சோழ மகாராஜா கிட்ட கொடுத்துட்டா அவனோட கடமை முடிஞ்சுதா? இவங்களோட பூசலெல்லாம் நம்ம எதுக்கு தலையிடணும்? சோழ நாட்டு சிம்மாசனத்துக்கு யார் வந்தா நமக்கு என்ன? பார்க்க போனா நம்ம குலத்தோட பூர்வீக எதிரிங்க தானே இவங்க. சோழர்கள் கங்கர்கள் வைதும்பர்கள்லாம் சேர்ந்து தானே வானர் குலத்தையே இல்லாம பண்ணாங்க. இன்னைக்கு ஆதித்த கரிகாலர் அன்பா இருக்கிறதுனால அந்த அநீதியெல்லாம் மறைஞ்சிடுமா என்ன? சச்சே, அந்த பழைய சம்பவம் எல்லாம் அநீதின்னு எப்படி சொல்றது? மன்னர்கள்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது ஏற்க, அதே மாதிரி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வர்றதும் ஏற்க தானே. ஜெயிச்சவங்க மேல தோத்தவங்க கோவப்பட்டு என்ன பயன்? நம்மளோட முன்னோர்களும் நல்ல நிலையில இருந்தப்போ அவங்களும் மத்த அரச கதிகலங்க வச்சாங்க தானே? அடியோட அழிக்கத்தானே பார்த்தாங்க. போர்க்களத்துல தோத்துட்டாலே கதி அதோ கதிதான். ராமன மாதிரியும் தர்மபுத்திரர்களை மாதிரியும் மன்னர்கள் கருணை வள்ளல்களா இருந்துட முடியுமா என்ன? ஆனா அப்படி அவங்க இருந்ததுனால கூட காட்டுக்கு போய் திண்டாடினாங்க. ராஜகாரியத்துல கருணையே இருக்க கூடாது. பார்க்க போனா சோழ குலத்தவங்க கூட கொஞ்சம் கருணை உள்ளவங்க தான் சொல்லணும். முடிஞ்சா எதிரிகளை கூட நண்பனாக்கிக்கத்தான் பாக்குறாங்க. அதுக்காக குளம் விட்டு குளம் கல்யாணம் பண்ண சம்பந்தங்கள்லாம் கூட இருக்குதானே? சுந்தர சோழரோட அப்பா அறிஞ்சயர் வைதும்பரோட மகளான கல்யாணிய தானே கல்யாணம் பண்ணாரு. அவ்வளோ அழகான அவங்களுக்கு பிறந்ததுனால தானே சுந்தர சோழரும் அவரோட பிள்ளைகளும் கூட அழகா இருக்காங்க. அழகுன்னு அந்த குடந்தை நகரிலையும் அரிசலாத்தங்கரையிலையும் பார்த்தா அந்த பெண்ணோட ஞாபகம் வந்தது. வந்தியத்தேவனோட வெளி மனசெல்லாம் சோழ நாடு அழகு ராஜ்யம் குழப்பத்தை எல்லாம் பத்தி நினைச்சாலும் அவனோட உள் மனசு அந்த பெண்ணை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு மனசும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தது. எந்த அழகான இயற்கை பொருளை பார்த்தாலும் அந்த பெண்ணோட ஒப்பிடதான் தோணுச்சு. ஓடைகள்ல இருந்த குவளைப்பூ அவளோட கண்ணு மாதிரி தோணுச்சு. அந்த பங்கஜ மலர்கள் எல்லாம் அவ முகம் மாதிரி தெரிஞ்சது. வண்டோட சத்தம் கூட அவளோட குரல் மாதிரி இருந்தது. முதியோர்கள் நமக்கு சொன்னாங்களே பொன்மோகம் பொல்லாத மாயேன்னு, அதை கூடவா மறந்துட்டோம்? அதுல விழவே கூடாது. கோவலனும் இப்படிதான் மாட்டிக்கிட்டான். ஏன் இப்ப இருக்க பழுவேற்றாயர் பத்தி மக்கள் பரிகாசம் செய்யறாங்களே, அவர் அந்த மூடு பல்லக்குல யார கொண்டு வராருன்னு கூட யாருக்குமே தெரியாது. அதனால மூடத்தனமா பேசுறாங்க. ஆனாலும் அந்த மதுராந்தக தேவர் அவரையே அவ்வளவு கேவலப்படுத்திக்க வேண்டியதில்லை. சி, மூடு பல்லக்குல உட்காந்துக்கிட்டு பழுவேற்றாயரோட ராணி மாதிரி மறைஞ்சு ஊர் ஊரா போறதா? இதுதான் ஆண்மை கழகா? இப்படிதான் ராஜ்யத்தை சம்பாதிக்கணுமா? இப்படி சம்பாதிச்ச ராஜ்யத்தை அவரால் காப்பாத்திக்கத்தான் முடியுமா? அப்படி இருந்தும் பழுவேற்றாயரை நம்பிதான் அவர் ஆட்சியே செய்யணும். ஆனாலும் சுந்தர சோழ மகாராஜா இந்த விஷயத்துல பண்ணது ரொம்ப தப்பு. பழுவேற்றாயர் மாதிரியான ஒரு ஆளுங்க கிட்ட அதிகாரமும் செல்வாக்கும் அவர் கொடுத்துருக்கவே கூடாது. அதுலயும் மணிமணியா ரெண்டு அருமையான பிள்ளைகள் இருக்கும்போது, நாடெல்லாம் அதிசயக்கும் அறிவும் திறனும் இருக்கிற பெண் ஒருத்தி இருக்கிறப்போ, ஆ, அந்த பொண்ணு ஜோசியர் வீட்டுல பார்த்தவ ஆத்தங்கரையில பேசினாலே, அவ முகம் யாரோட ஜாடையா இருக்கு? அப்படி இருக்கலாமோ? பைத்தியகாரத்தனம், ஒரு நாளும் அப்படி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஒரு வேலை அப்படி இருந்தா நம்மள மாதிரி அறிவு கெட்டவங்க யாருமே இல்ல, துரதிருஷ்டசாலியும் இல்ல. இலங்கையிலிருந்து விந்திய வர அந்த பெண்ணோட புகழ் பரவி இருக்கு. அவகிட்ட நாம எப்பேற்பட்ட காட்டுமிராண்டித்தனமா நடந்துகிட்டோம். அப்படி இருக்கவே கூடாது. நாளைக்கு அவகிட்ட எப்படி போய் இளவரசரோட ஓலையை கொடுக்கறது? எப்படி போய் முகத்தை காட்டுறது? இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டே திருவையாருக்கு வந்து சேர்ந்தான். அந்த இடத்தோட அழகும் அவனுக்கு பிரமிப்பாதா இருந்தது. பலமான இடத்துக்கு குரங்கு எங்கிருந்தாலும் வந்துருது. அழகா கிளைக்கு கிளை தாவுது. ஞான சம்பந்தர் பாடல்கள்லாம் அன்னைக்கே சொன்னாரே, 300 வருஷத்துக்கு அப்புறமும் கூட அப்படியே இருக்கு. திருவையாற்று வீதி முன்னரங்கத்துல பெண்கள் நடனம் ஆடுறாங்க. அதுக்கேத்த மத்தள சத்தமும் கேக்குது. அந்த முழக்கத்தை கேட்ட குரங்குகள் மேகத்தோட கர்ஜனன்னு நினைச்சு உயர்ந்த மரத்தோட உச்சிக்கு மேலே ஏறி மழை வருதான்னு பாக்குதான். அடடா, அவர் பாடினது இன்னுக்கும் எவ்வளோ பொருத்தமா இருக்குது. குரங்கு ஏற ஆடல் பாடல் சத்தமும் கேக்குது. இங்க ஆடுறவங்க எல்லாம் குரவு குத்த ஆடுறவங்க கிடையாது, பரதநாட்டியம் ஆடுறவங்க. சதங்க ஒலி ஆசிரியரோட அந்த கோல் சத்தம் கூட அவனுக்கு கேட்டுச்சு. இந்த மாதிரி ஊர்ல ஒரு நாள் தங்கி ஆடல் பாடல் வினோதங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். ஐயானப்பரையும் அறம் வளர்த்த நாயகி அம்மாளையும் தரிசிச்சுட்டு தான் போகணும். அடடா, இந்த காவேரி கரையில எத்தனை பக்தர்கள் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்யறாங்க. பட்ட பட்டையா திருநீர் போட்டிருக்காங்க, எவ்வளவு நல்லா இருக்கு. சில நேரம் ஆடல் பாடல் சத்தத்தை தாண்டி நமச்சிவாய மந்திரம் கேக்குதே.
தேவாரத்தை யாரோ இனிமையா பாடுறாங்க. இசைக்கும் கலைக்குமே இறைவன் பணித்த ஊர் திருவையாறு போல இருக்கு. தஞ்சாவூருக்கு அவசரமா போய் தான் என்ன பையன், கோட்டைக்குள்ள போக முடியுமா என்னமோ. அப்படியே போனாலும் மகாராஜாவோட பேட்டி தான் கிடைக்குமா? மகாராஜாவை ரெண்டு பழுவேற்றாயரும் சேர்ந்து சிறை வச்ச மாதிரியில வச்சிருக்காங்க அப்படின்னு அவன் முடிவெடுத்த நேரத்துல அங்க ஒரு சம்பவம் நடந்தது. காவிரி கரையோட ஒரு பல்லக்கு, அது ரெண்டு பக்கத்துலயும் பனைமர சின்னம் போட்டு முன்னாலையும் பின்னாலையும் காவல் வீரர்களோட வந்துட்டு இருந்தது. அதை பார்த்து நம்ம வந்தியத்தேவனுக்கு சந்தேகம் வர அந்த பல்லக்கு தாண்டுற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். கடம்பூர்ல இருந்து வர பல்லக்கு தானே இது, நம்ம குடந்த வழியா வந்தா இவங்க வேறொரு வழியா வந்திருக்காங்க போல. அதுல பழுவேற்றாயர் கூட இல்லைங்கிறத அவனே தெரிஞ்சுக்கிட்டான். வேற எங்கேயாவது தங்கியிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு பல்லக்கு தஞ்சாவூர் திரும்புறத பார்த்தான். அவ்வளோதான், வந்தியத்தேவன் திருவாயாறுல தங்குற அந்த எண்ணத்தையே கைவிட்டுட்டு அந்த பல்லக்கை பின்தொடர ஆரம்பிச்சான். அந்த பல்லக்குல மதுராந்தக தேவர் தான் வருவாருன்னு அவன் நினைச்சான். அவரை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எங்காவது பல்லக்கு கீழே வச்சா அப்ப அவரோட பழகிக்கலாம். அது தஞ்சாவூர் கோட்டைக்குள்ள போறதுக்கும் ராஜாவை பாக்கிறதுக்கும் பயன்படும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பேசி வேஷம் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தந்திர மந்திரங்களை கையாளலைன்னா எடுத்த காரியம் நடக்காதுன்னு அவன் நினைச்சான். பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்ன போக விட்டு கொஞ்சம் பின்னாலேயே தள்ளி போய்கிட்டு இருந்தான். ஆனா அவன் எதிர்பார்த்த சம்பவம் ஒண்ணுமே வரல. காவேரி தஞ்சாவூருக்கு நடுவுல இருக்க நாலு நதிகளை கூட கடந்தாச்சு. ஒரே மூச்சா போயிட்டு இருந்தது அந்த பல்லாக்கு. கொஞ்ச தூரத்துல தஞ்சாவூர் கோட்டை மதிலும் வாசலும் தெரிய ஆரம்பிச்சது. கோட்டைக்குள்ள பல்லக்கு போயிட்டா அப்புறம் அவன் எண்ணம் நிறைவேறவே நிறைவேறாது. அதுக்குள்ள தைரியமா ஏதோ ஒண்ணு செஞ்சாகணும். என்ன நடந்துடும், தலையா போயிடும். அப்படி போனாதான் என்ன, எடுத்த காரியத்தை முடிக்காம உயிரோட திரும்பி போறதுல என்னதான் லாபம்? ஏற்கனவே மதுராந்தக தேவர் மேல வந்தியத்தேவனுக்கு கோபம் இருந்தது. பேசாம மூடுதுறையை கிழிச்செறிஞ்சு உள்ள இருக்கிறது பொண்ணு இல்ல, மீச வச்ச ஆண் பிள்ளைன்னு வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. இதுக்கு என்ன பண்ணலான்னு அவன் தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தப்ப பல்லக்கோட போன பரிவாரங்களை ஒருத்தன் நின்று வந்தியத்தேவனை உத்து பார்த்தான். நீ யாரப்பா, திருவையாறுல இருந்து எங்க பின்னாடியே வரியே அப்படின்னு கேட்டான். நான் உங்களை தொடர்ந்து வரலையா, தஞ்சாவூருக்கு போறேன். இந்த வழிதானே தஞ்சாவூருக்கு போகுது அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன். இந்த வழி தஞ்சாவூருக்கு தான் போகுது, ஆனா இதுல முக்கியமானவங்க மட்டும்தான் போகலாம், மத்தவங்களுக்கெல்லாம் வேற வழி இருக்கு அப்படின்னா வீரன். அப்படியா, ஆனா நானும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் தானுங்க அப்படின்னா வந்தியத்தேவன். அதை கேட்டு அந்த வீரன் சிரிச்சுக்கிட்டே தஞ்சைக்கு எதுக்கு போற அப்படின்னு கேட்டான். என் சித்தப்பா தஞ்சையில இருக்கிறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போறேன் அப்படின்னா. உன் சித்தப்பா தஞ்சையில என்னப்பா செய்யறாரு, அரண்மனையில உத்தியோகம் பாக்குறாரா அப்படின்னு கேட்டான். இல்ல இல்ல, சத்திரத்துல மணியக்காரரா இருக்கிறாரு. ஓஹோ அப்படியா, சரி எங்களுக்கு முன்னாலே நீ போறதுன்னா போ, ஏன் எங்க பின்னாலேயே வர அப்படின்னு கேட்டான். குதிரை களைச்சு போயிருக்கு அதனாலதான், இல்லைன்னா நான் ஏன் உங்க முதுகு பாத்துக்கிட்டு வர போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தியத்தேவன் பல்லக்கு பக்கத்துல வந்தான். குதிரைய காலில் ஒரு அழுத்தழுத்தி முகக்கயத்தை இழுத்து பல்லக்கோட பின்தண்டை தூக்கிட்டு இருந்தவங்க மேலே விட்டான். அவங்க பயத்தோட திரும்பி பார்த்தாங்க. வந்தியத்தேவன் உடனே, மகாராஜா மகாராஜா, பல்லக்க தூக்குறவன் ஏன் குதிரையை இடிக்கிறான், ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சான். பல்லக்கு மூடி இருந்த அந்த திரை லேசா சலசலக்க ஆரம்பிச்சது.